வணக்கம் நேயர்களே, ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 29/9/2020 மஞ்சள் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம். தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஈரோட்டில் கிழங்கு குறைந்தபட்சமாக 47.19 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 56.22 ரூபாய்க்கும், விரலி குறைந்தபட்சமாக 52.56 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 62.89 ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது. பெருந்துறையில் கிழங்கு குறைந்தபட்சமாக 45.08 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 57.69 ரூபாய்க்கும், விரலி குறைந்தபட்சமாக 51.27 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 59.64 ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது. கோபிசெட்டி பாலத்தில் கிழங்கு குறைந்தபட்சமாக 48.22 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 56.66 ரூபாய்க்கும், விரலி குறைந்தபட்சமாக 53.83 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 61.30 ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது. நாமகிரிப்பேட்டையில் கிழங்கு குறைந்தபட்சமாக 50.39 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 58.53 ரூபாய்க்கும், விரலி குறைந்தபட்சமாக 52.38 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 75.19 ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது. திருச்செங்கோட்டில் கிழங்கு குறைந்தபட்சமாக 53 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 59 ரூபாய்க்கும், விரலி குறைந்தபட்சமாக 56 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 74.99 ரூபாய்க்கும், பனங்காளி குறைந்தபட்சமாக 98 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 123 ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது. சேலத்தில் கிழங்கு குறைந்தபட்சமாக 57 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 63.99 ரூபாய்க்கும், விரலி குறைந்தபட்சமாக 57 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 78.50 ரூபாய்க்கும், பனங்காளி குறைந்தபட்சமாக 90 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 129 ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது. கோவையில் கிழங்கு குறைந்தபட்சமாக 53 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 58.09 ரூபாய்க்கும், விரலி குறைந்தபட்சமாக 53.06 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 62.09 ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது. ஆத்தூரில் கிழங்கு குறைந்தபட்சமாக 54.31 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 61.02 ரூபாய்க்கும், விரலி குறைந்தபட்சமாக 59.32 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 73.88 ரூபாய்க்கும், பனங்காளி குறைந்தபட்சமாக 111.01 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 160.09 ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விலை பொருட்களையும் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.